பலத்த மழையுடனான வானிலையால் இதுவரை 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,00,000 அதிகமான மக்கள் இலங்கையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5,375 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது. இந்த நிலையில் கலனி கங்கையின் சீதாபாக்க, கடுவலை, பியகம, கொலன்னாவ, கலனி, வத்தலை, கொழும்பு எண்ணித்து பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை இப்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது. கொரோனாவின் பரவல் அதிகமாக உள்ள இந்த நாட்களில் சீரற்ற வானிலையாலும் இவ்வாறு அதிகமாக பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் மக்கள் வாழும் ஒரு சில பிரதேசங்களுக்கு நாம் தற்போதைய நிலைமையை ஆராய்ந்து பார்க்க சென்றிருந்தோம். அந்த வேளையில் மிகுந்த வேதனையோடும் கோபத்தோடும் அவர்கள் எம்மோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் சிறிபாலபிந்து மாத்த செய்துவத்திலிருந்து பேசுகிறோம். இங்கே வந்து சரியாக 3 நாளைக்கு போல தண்ணி போட்டு ஆக்கள் போகும் வர வழி இல்லை. சாமான் வாங்கிறது ஆக்கள் கையில் சல்லியும் இல்லை. எந்த மினிஸ்டர் மாதிரி வந்த மாதிரி இல்லை. யார் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் ரோட்டுக்கு வந்து நின்றாலும் என்ன எங்களை விரட்டுறாங்க போலீஸால். நாங்கள் எங்கே போகிறது? பிள்ளைங்க குட்டிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? எவ்வளோ தான் சாமானை உயர்த்தி வைக்கிறது? எங்களுக்கு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி போட்டு ஆக்கள் சல்லி இல்லாமல் ரோட்டுக்கு போகிறாங்க. யாராச்சும் ஏதாச்சும் தருவாங்க சரின்ட்டு. பான் கூட வாங்க ஒரு வழி இல்லை. ரோட்டில் போகிற திருவில்காரங்க அவங்க வந்து நிப்பாட்டி போகிறாங்க. ஆனால் அவங்க பேக்கரிக்காரங்க மட்டும் பான் இல்லை. எதை சாப்பிட அவங்க? ஒரு மரக்கறி வாங்குறனால ரோட்டுக்கு போனாலும் மரக்கறி விலைகளை பாருங்கள். யாராச்சும் சல்லி கொடுக்கல. இன்னும் 5,000 கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. 2ஆம் தேதியில் இன்னும் கொடுக்கலை. யார்கிட்ட நாங்கள் இதை சொல்கிறது? எந்த மீடியாக்காரங்களும் வராங்க இல்லை. வந்தாலும் அவங்க அங்கிட்டு தண்ணி நிறைய இருக்க ஏரியாவுக்கு போகிறாங்க. எங்கிட்ட தண்ணியை கொண்டு வந்தால் ரோட்டோட திரும்பி போயிடுறாங்க. வந்தாங்க அப்படியே ரோட்டு வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. கிளனி கங்கையை தான் காட்டுறாங்க. இங்கே வத்தையை காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ நடந்து போகிறதுக்கே முட்டிக்காலுக்கு மேலே தண்ணி இருக்குது. அங்கிட்டு பாதி பள்ளத்தில் இருக்க வீடுகள் எல்லாம் நிறைஞ்சிப்பேன். யாரங்க உள்ளுக்கு போய் பாப்பா? யார் என்ன வசதி செய்யறாங்க இல்லையா எங்களுக்கு? தேர்தல் காலங்களில் மாத்திரம் மக்கள் நலன் காண செல்லும் அரசியல்வாதிகள் இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் மக்களின் நிலையை தேடி பார்க்காதது தமக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். கொரோனாவினாலும் சீரற்ற வானிலையாலும் பாதிக்கப்பட்ட எந்தவித உதவிகளும் இல்லாமல் இவ்வாறு தம் வாழ்க்கையை பல போராட்டங்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லும் இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு இதற்குரிய அதிகாரிகள் விரைவாக தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உரிய அதிகாரிகளே, இது உங்களின் கவனத்திற்கு.